டிஎஸ்எவன் செய்திகள் வாசிப்பவர் பாக்லட்சுமி. திருவாரூரில் உள்ள பனகல் சாலையில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை திருவாரூர் மாவட்ட திராவிட கழகத்தினர் நடத்தினர். இக்கூட்டத்தில் பேசிய திராவிட கழக தலைவர் கி வீரமணி, தமிழ்நாட்டை இத்தேர்தல் மூலம் மீட்க வேண்டும், டெல்லியில் அடகு வைத்துவிட்டனர், மிரட்டிய பணைய வைப்பது மோடி வித்தை, அதிமுகவினர் லேடி இருந்த இடத்தில் மோடியை மாற்றிவிட்டனர், ரொம்ப அசிங்கமானது, மோடியை டேடி என அமைச்சர் சொல்கிறார், டேடியை சரியா அடையாளம் காட்ட வேண்டாமா, எங்கள் கூட்டணி மீத்தேன் எதிர்த்தது, காவிரி ஆணையம் வரவேண்டும் என போராடியது 3 ஆண்டாக சேர்ந்து போராடிய கூட்டணியாகும், இது அம்மா ஆட்சியா சும்மா ஆட்சியா, இவர்கள் கூட்டணி வைத்துள்ள ஆட்சியில் 4.5 கோடி பேருக்கு வேலையில்லை, 15 லட்சம் வங்கி கணக்கில் வரவில்லை, தற்போது விவசாயிக்கு 6000 அறிவிப்பு என ஏமாற்று வேலை, கஜா புயல் நிவாரணம் கொடுக்கவில்லை, அனுதாபம் தெரிவிக்கவில்லை, இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேதி வரும் 18ஆம் தேதி திமுக சட்டமன்ற வேட்பாளர் பூண்டி கலைவாணன் அவர்களுக்கும் நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வராசு அவர்களுக்கும் வாக்களித்து மத்திய மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் காண கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்வில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிக, மதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கையில் 70 லட்சம் பேருக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு இருந்தவருக்கு வேலை போயிருக்கு, அதுதான் மிக முக்கியம், அவர் புதுசா வேலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தவருக்கு வேலை போயிருக்கு போறாம, இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க அந்த தேதிதான் 18ஆம் தேதி, நல்வாய்ப்பாக நீங்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.